காய்கறி ரேட் எதுவுமே கிடையாதுன்னா சிங்க இறல்ல வெறும் மசாலா ஐட்டம் தான் இறக்குறாரு. சிங்கலா இறங்குற மாதிரி அப்படியே சிங்கலா வந்து மசாலா தான் இறங்குது. காய்கறி இல்லாம எப்படி சமைக்கிறாருன்றத வாங்க பாக்கலாம். என்ன என்ன பண்றாரு சிங்கரால? சிங்கரால வந்து கிரேவி பண்றாராம். அந்த கிரேவிக்கு வந்து தேவையான பொருள் பாக்குறோம். இப்ப மஞ்சத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், வடகம், குழம்புத்தூள், தனி மிளகா தூள், கூட செக்கெண்ண, கடைசியா தயிர். இது வந்து இப்படி புடிச்சுக்கணும். ரெண்டு சைடும் ரெண்டா நடுவில் பிறந்தணுமா? தலையை மட்டும் எடுத்துடணும். ரொம்ப ஈஸி தானா? சூப்பரா எடுத்து பண்ணி எப்படிதான் ஆயணும். இந்த இதுல இந்த இறல்ல சிங்க இறல்ல நரம்பலா இருக்குமா? அதை வந்து நம்ம எடுத்துறோம். அது வந்து இந்த வால் இருக்கு பாத்தீங்களா, இதுல வந்து அழுத்தி பிடிச்சிடும். அப்படி அழுத்தி பிடிச்சிட்டா அந்த நரம்பு அதுலயே வந்துடும். இந்த கணும் இருக்குல்ல, அதை உடச்சிட்டு அப்படியே பிடிச்சி இந்த வந்துச்சா அப்புறம் என்ன பண்ணும், இந்த வாழை அமைக்கணும். அப்படி அமைக்க பிடிச்சிட்டு அந்த உள்ளே இருக்க நரம்பு வந்துருக்கான். ஆமாம், அந்த வருது நரம்பு தொங்குதா? ஆமாம். சிங்க இறாலுக்கு வந்து மங்களகரமாக மஞ்சத்தூள் போடுறேண்ணா. தண்ணி ஊற்றுறேண்ணா. மஞ்சத்தூள் போட்டு சிறப்பான முறையில் கழுவிருக்கோம். இப்போ தயிர் ஊற்றி ஊற வச்சுக்கிறோம். இப்போ இதை என்ன பண்ணுறோன்னா, சமைக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே தயிர் ஊற்றி நல்லா ஊற வச்சிடணும். இப்படி தயிர் போட்டு ஊற வச்சுட்டோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு ஊற வச்சு தயிர் போட்டு. மஞ்சள் பொடி போட்டுக்கிறோம், ஏற்கனவே மஞ்சள் பொடி போட்டிருக்கோம். அடுத்து ஜீரகத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோம், ரெண்டு ஸ்பூன். மிளகாத்தூள், குடும்ப மிளகாத்தூள், ஜீரா போடு. அடுத்தது தனி மிளகாத்தூள், அருமை அருமை. அடுத்தது மல்லித்தூள், காரத்தை குறைக்கிறதுக்காக. மசாலா போட்டாச்சு, இப்போ அப்படியே வந்து கலந்துக்கிறோம். மிக்ஸ் பண்ணுறீங்க? மிக்ஸ் பண்ணுறோம். பார்க்குறவங்க சிலர் ஏன் கை போடுறீங்க, கரண்ட் இல்லையாம்பாங்க. நம்ம ஏன் இல்லைன்னா தான் இப்போ கை போடணும். தான் கரண்ட் இல்லை காலை போடுறோன்னு சொல்லி. என்ன தேங்க? நான் வடகம் போடுறேண்ணா. என்ன நல்லா காஞ்சிச்சா? நல்லா காஞ்சி வச்சுண்ணா. நல்லா அரை மணி நேரம் ஊறி வச்சுண்ணா. இங்கே கண்ணி கட்டிட்டு போகிற கடல் வேறு காற்று. இந்த மசாலா தனியண்ணா, இதை தான் நம்ம ஊற்றிக்கிறேண்ணா. உடனே வந்துடலண்ணா? ஆமாம், ரப்பர் மாதிரி ஆகிடு வந்துருச்சுண்ணா. இறா வகைகளை பொறுத்த வரைக்கும் ரப்பர் மாதிரி ஆயிடுச்சுன்னா அதிகமாக வந்துருச்சுன்னு அர்த்தம். இருக்கீங்களா மசாலா? வெங்காயம் தக்காளி எதுவுமே கிடையாதுண்ணா. நீ சொன்ன மாதிரியே செஞ்சியா? ரோட்டுக்கடை சால மாதிரியா? அதில் கூட வெங்காயம் தக்காளி சேர்ப்பாங்கண்ணா. அதில் கூட சேர்ப்பாங்கல்ல? ஆமாம் ஆமாம். உப்பு காரம் மசாலா எல்லாம் எப்படி இருக்கும் பாருண்ணா? பார்த்துலாமா? கொல கொண்டு கண்டு சும்மா கல் மாரி கிடக்குது. இப்போ செம்மையாக இருக்குது. என்ன என்ன சாங்க குழம்பு காரம் நல்ல சூப்பராக ரெடி ஆயிடுச்சுண்ணா. இதில் செம்மி கிரேவி தாங்கண்ணா. நீ குழம்பு காணான்னு சொல்கிற பாண்டியண்ணா, தயிர் ஊற்றுனாரு, தயிர காணா கல்யாணம் உள்ள ஏறிக்குச்சுரா. சிங்கரால் சிங்கரால் இந்த கிரேவி இந்த சோறையும் இப்படி கலந்து சோத்தை இப்படி பசங்க சாப்பிடணும். இன்னும் உடையணுமா? அப்படியே சாப்பிடணும். ஒரு இறாவை இறாவையா கத்தி வச்சு வெட்டணும். டபர் ஒரு இறாவை அப்படியே சாப்பிடணும். சிங்க இறால் கிரேவி சொன்னார், அந்த தயிரில் ஊறிச்சு பாருங்கள், அந்த ஊர்னோட டேஸ்ட்டு போகணும். சாப்பிட்டேன், வேற லெவலில் இருக்குது. மொத்தமே குத்துருங்க, நான் போகிறேன் எதுன்னு. சிங்கம் யாராவது சிங்கம் மாதிரி இருக்குதா? சரியா இருக்குண்ணா, லெவல் வேற லெவலில் இருக்குதுண்ணா. இந்த மசாலாலாம் ஊற வச்சது எப்படி இருக்கு பாருங்க. நல்லா வந்திருக்கேண்ணா. செம்மையாக வெந்துச்சு. இந்த உடைச்சாலும் எப்படி தெரியும், பஞ்சு மாதிரி வந்துருக்கு. கலர் எப்படி உள்ள வெறிய இருக்கு பாருங்க. இந்த மாதிரி மசாலா ஏறணும், ஏறினா அது டேஸ்ட்டே வேறு. மசாலா நல்லா ஏறணும், நல்லா பஞ்சு மாதிரி நல்லா வெந்துருக்கு பாருங்க. காய்கறி இல்லாமல் சிங்கர் ஆள் வந்து நம்ம கிரேவி பண்ணணும், செம்மையாக இருக்குது. அதுவும் இந்த சோத்தில் பெரட்டி அடிக்கிறது வேறு லெவலு. எப்பயுமே வந்து ஒரு கறி குழம்பு வச்சாலும் அந்த சட்டியில் போட்டு சோறு, கொஞ்சம் சோறு போட்டு பெரட்டி சாப்பிட்டு பாருங்கள். அது வேறு டேஸ்ட்டு தான், அதே டேஸ்ட்டு இதில் இருக்குது. சோறு வச்சு சட்டியில்? குழம்பு வச்சு சட்டியில்,
குழம்புலாம் காலியான பிறகு அந்த சட்டியில் கொஞ்சம் சோறு போட்டு ஒரு பரட்டி அடிச்சு பாருங்க, அது வேற லெவலு. ஏன் இங்க ஒண்ணு நிமிச்சு போய் நீயே சாப்பிட்டு அடுத்த சாப்பிட்றது இல்லையா பாண்டியண்ணா? உண்மையிலே மாஸ்டர் சூப்பரா சமைச்சு கொடுத்தாருன்னா வேற லெவலு டேஸ்டா இருக்கு. இந்த காய்கறி விற்கிற விலைவாசியில வெங்காயம் தக்காளி இல்லாத போட்டு சமைச்சாரு பத்தியா, அந்த லெவல் வேற லெவல் தான், சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்குது. இவங்க கிட்ட முன்னால வைக்க முடியல, அதனால கை வச்சு கையில வச்சுக்கிறேன். கேகே ஃபுட் அண்ட் டிராவல் அதையும் ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.